அது ஒரு இந்த பக்கம் கர்ப்பமா இருக்கிற ஒரு கொக்க மாயா கொக்கு அப்புறம் மைனா காக்கா ரெண்டு பேருமே ஒரு தள்ளு வண்டியில இழுத்துக்கிட்டு போய்கிட்டு இருந்தாங்க. ஆனா நடுவுல இருந்த ட்ரெயினை பார்த்து இப்பதான் இந்த ட்ரெயின் இங்க வந்து நிக்கணுமா அப்படின்னு கவலைப்பட்டுட்டு அங்கிருந்து போய் ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட என்னாச்சுன்னு கேட்டாங்க. அப்ப அவங்க மேடம் ட்ரெயின் இங்கிருந்து எப்ப நகரும் அப்படின்னு கேட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரம் ஆகும். ஏன் இதுக்கு? ஒன்றும் இல்லை, அங்கே பாருங்க அவங்க கர்ப்பமாக இருக்காங்க, நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறோம், எங்களால் அவங்கள கூட்டிகிட்டு போக முடியலையே. நாங்கள் ரெண்டு பேரும் வண்டியை பிடிச்சி மேலே தூக்கலாம், ஆனால் திடீர்னு உயரமாக போகும்போது தவறி விழுந்துட்டா அவங்களுக்கு தானே ஆபத்து, அதனால தான் நீங்கள் தான் ஏதாச்சும் செய்யணும் மேடம் ப்ளீஸ் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் கெஞ்சி கேட்டாங்க. அதுக்கு கழுகு ஐயோ என்னால் எதுவுமே பண்ன முடியாதுங்க, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. அதை கேட்ட உடனே அவங்க வருத்தப்பட்டாங்க. அப்போ சோனி அப்படிங்கிற ஒரு குருவி அங்க வந்து, ஏய் மாயா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அதான் அன்னைக்கு அந்த சாமியார் உனக்கு ஒரு நல்ல வரத்தை கொடுத்தாரே, பிரச்சனைய சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு, அந்த வரத்தை பயன்படுத்தலால கொஞ்சம் கூட உனக்கு அறிவே வேலை செய்யாதா அப்படின்னு கேட்டுச்சு. அட ஆமால, அந்த விஷயத்த நான் சுத்தமா மறந்து போயிட்டேன், சரி சரி நான் இப்போவே அதை பயன்படுத்துறேன் அப்படின்னு அவளுடைய மந்திர சக்தி மூலமா அந்த ட்ரெயினை போய் பிடிச்சா. அவ அந்த ட்ரெயினை பிடிச்ச உடனேயே அவ்வளவுதான், அந்த ட்ரெயின்ல இருந்த ரெண்டு போகிங்களும் தனித்தனியா போயிடுச்சு. அதை பார்த்து ட்ரெயினுக்குள்ள இருந்தவங்க ட்ரெயினுக்கு வெளியே இருந்தவங்க எல்லாருமே ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்க. அதுக்கப்புறம் மாயா மைனா ரெண்டு பேருமே வண்டி எடுத்துக்கிட்டு ட்ராக்கை தாண்டி அந்த பக்கம் போயிட்டாங்க. ஆனா அவங்க அந்த பக்கம் அப்படி போன உடனேயே ரெண்டு போகிங்களும் ஒன்னா சேர்ந்துருச்சு. இதை பார்த்த எல்லாரும் இங்க என்ன நடக்குது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க அந்த கொக்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனாங்க, அங்க குழந்தையும் பிறந்துச்சு. அப்போ டாக்டர் அம்மாவும் பிள்ளையும் ரெண்டு பேருமே நல்லா இருக்காங்க அப்படின்னு சொன்னாரு. அப்போ மாயா மைனா சிரி மூணு பேருமே உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஏய் மாயா, நீ உண்மையிலேயே சரியான முட்டாள்தான், அன்னைக்கு அந்த சாமியார் உனக்குதான் அந்த வரம் கொடுத்தாரு இல்லையா, இப்போ அதே பிரச்சனையில இருக்கும்போது உனக்கு அந்த வரத்தை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு ஞாபகமே வரலையா, நீ உண்மையிலேயே சரியான முட்டாள் தாண்டி. ஐயோ அந்த நேரத்துல அந்த பதட்டத்துல நான் என்ன செய்யறேன்னு எனக்கு புரியல, அதனாலதான் நான் மறந்துட்டேன், நல்ல வேலையா இப்போ அவங்க ரெண்டு பேரையும் என்னால காப்பாத்த முடிஞ்சது அப்படின்னு சொன்னா. அதை கேட்டதும் மைனா, தோழியே இப்படிப்பட்ட பெரியவரும் உனக்கு யார் கொடுத்தாங்க, இத நீ ஏன் என்கிட்ட சொல்லல, இது எப்படிதான் நடந்துச்சு, ஆமா என்னைக்கு நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு? அதுக்கு மாயா, சரியா ஒரு வாரத்துக்கு பின்னாடி ஒரு சாமியார் நம்ம ஊருக்கு வந்திருந்தாரு, அவரு ட்ராக்க தாண்டி போகணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனா சரி மாயா அப்படிங்கிற ஒரு கொக்கு இருந்துச்சு, அது பானிபூரி வண்டிக்கு முன்னாடி நின்னு, பானிபூரி பானிபூரி சுட சுட பானிபூரி பேல்பூரி மசாலா பூரி வாங்கம்மா வாங்க, அந்த கடைக்கு நிறைய பேர் வந்துகிட்டு இருந்தாங்க. இப்படி அதோட வியாபாரம் நல்லபடியா நடந்துகிட்டு இருந்துச்சு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் புரூஸ்லி அப்படிங்கிற கழுகு மூணு பறவை குட்டிகளை அங்க கூட்டிட்டு வந்துச்சு. அப்ப அந்த பசங்க ரொம்ப பசிக்குது பானிபூரி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு புரூஸ்லி கழுகும் சரி அப்படின்னு சொல்லிச்சு, கொக்கும் அவங்களுக்கு பானிபூரி கொடுத்துச்சு. பசங்க மூணு பேரும் வயிறு நிறைய பானிபூரி சாப்பிட்டாங்க. ₹100 பணம் கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிச்சு மாயா. அதை கேட்டதுமே புரூஸ்லி கழுகு ரொம்ப பதட்டமா இப்படி சொல்லிச்சு, அட நீங்க வேற என்கிட்ட காசெல்லாம் கிடையாது, வேணும்னா பாத்திரம் எடுத்து போடுங்க கழுவுறேன் அப்படின்னு அது சொன்னதுமே கொக்குக்கு அதோட நிலைமை என்ன அப்படின்னு நல்லாவே புரிஞ்சுது. சரி சரி ஒண்ணு வேணா, நீங்க கிளம்புங்க, நீங்க காசெல்லாம் எது கொடுக்க வேண்டாம், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு. அதை கேட்டு அவங்க எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க. உங்களை மாதிரி நல்ல மனசு இருக்கிறவங்களுக்கு அந்த கடவுள் எப்பவுமே நல்லதுதான் செய்வான், ரொம்ப நன்றிங்க, நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிச்சு. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போதே மைனா அப்படிங்கிற காக்கா அங்க வந்துச்சு. அது ரொம்ப கோவமா அவளை பார்த்து, ஃப்ரீயா கொடுக்கறதுக்கு அவ யாரு, எடுத்துட்டு போறதுக்கு நீ யாரு, நான் தான் இந்த கடையோட முதலாளி, நான் சொல்றேன் ஒழுங்குமுறையத பணத்தை வச்சுட்டு போ, இல்லனா உன்னை அவ்வளவுதான். அவளை பார்த்ததும் மாயா ரொம்பவே பதட்டப்பட்டா. அப்ப மைனா ரொம்ப கோவமா, இப்படி வரவங்க போறவங்களுக்கெல்லாம் தான தர்மம் பண்ணி அவங்கள மாதிரி பிச்சைக்காரியா என்னையும் ஆக்கிடலாம் அப்படின்னு யோசிக்கிறியா, என்ன கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க வாய மூடிட்டு அப்படின்னு நினைக்கிட்டு இருக்க, இல்லம்மா பாவம் சின்ன பசங்க பசிக்குதுன்னு சொன்னாங்க, அதனாலதான் அவங்களுக்கு கொஞ்சமா பானிபூரி கொடுத்தேன், மத்தபடி உங்களை நஷ்டப்படுத்துற எண்ணெல்லாம் எனக்கு இல்லம்மா. ஓஹோ போது போது நிப்பாட்டு, இப்ப நான் இங்க வந்ததுனால 100 ரூபாய் எனக்கு லாபம், அப்படி இல்லைன்னா 100 ரூபாய் நஷ்டம், அந்த நஷ்டத்தை யாரு உங்க அப்பா வந்து கொடுப்பானா, 1-2 ரூபாய்னா பரவாயில்ல, உன் இஷ்டத்துக்கு 100 ரூபாய்லாம் தானம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கோவமா கேட்ட மைனா. ஆனா அம்மா அந்த பணத்தை நான் கொடுக்குறேன், என்னோட சொந்த பணத்தை கொடுக்குறேன், அப்படி இல்லைன்னா இங்க கொடுக்குற சம்பளத்துல அதை பிடிச்சுக்கிட்டு வேணா கொடுங்க. இது நல்லா இருக்கு, சரி சரி நீங்க போங்க
அப்படின்னு சொன்னான். அதை கேட்டு அவங்க எல்லாருமே அங்கிருந்து கிளம்புனாங்க. அவங்க எல்லாரும் அங்கிருந்து போய் ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. பெரியம்மா, எங்களை நீ எங்க கூட்டிட்டு போற சொல்லு. எங்க போனாலும் நமக்கு யாரும் வேலை கொடுக்கறது இல்ல. நம்மையே அந்த கொக்கு வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு கடையை வச்சு வியாபாரம் பண்ணக்கூடாது. அதுல இருந்து எப்படி நமக்கு தேவைப்படுற பணம் கிடைக்கும், அந்த பணத்துல நாம வயிறாட சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கு புரூஸ்லி, பானிபுரி கடை வைக்கணும்னா நிறைய பணம் செலவாகுமா, அவ்வளோ பணத்துக்கு நான் எங்க போவேன், என்கிட்ட பணம் எதுவும் இல்லையே. அது கேட்டதுமே அந்த மூணு பறவைகளும், நம்ம கிட்டதான் தங்கத்துல ஒரு நெக்லஸ் இருக்குல்ல, அதை வித்து பணம் சம்பாதிச்சுக்கலாம், அதை வச்சு நம்ம நினைச்ச மாதிரி வியாபாரத்தை ஆரம்பிக்கலாம். அதுக்கு புரூஸ்லி கழுகும் சரி அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருந்த தங்கத்தை வித்து அவங்க தேவைப்படுற அளவுக்கு பணத்தை எடுத்துட்டு வந்து ஒரு அப்படின்னு நண்பர்கள் ரெண்டு பேருமே சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தாங்க.